இனி விரைவு செய்திகள். சாதி மத பேதமில்லாத ஊழலற்ற சமத்துவ ஆட்சி அமைய அமமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மெட்ரோ ரயில் திட்டத்தை ஓசூர் நகர் வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். ஓசூரில் உலகத்தரத்தில் கூடுதல் தொழிற்சாலைகளை உருவாக்குதல், வேலைவாய்ப்பு அதிகரித்தல், கலை அறிவியல் மற்றும் பல் தொழில்நுட்ப கல்லூரி, விவசாய கல்லூரி அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சுற்றுப்புற பகுதிகளில் விளையும் காய்கறிகள் மற்றும் மலர்களுக்கு அரசின் குளிர்பதன ஏற்றுமதி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விழுப்புரத்தில் இன்று வெளியிட்டார். ஏகாதிபத்திய பொருளாதார கொள்கை, தனியார் மயம் ஆகியவற்றை தடுத்து நிறுத்தும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, கூட்டாட்சி முறையை பாதுகாப்பது, முற்போக்கு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அரசின் ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடுவது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. கல்வி, மருத்துவம், சுகாதாரம் போன்ற மக்களின் அடிப்படை சேவைகளை கட்டணமின்றி வழங்க வலியுறுத்தப்படும் என்றும், இலங்கை தமிழருக்கு ஆதரவாக மத்திய அரசின் வெளியுறவுக் கொள்கையில் மாற்றம் கொண்டுவர முயற்சி செய்வோம் என்பன உள்ளிட்ட 15 அம்சங்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற அஇஅதிமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழக அரசின் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் 80 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கொரோனா நோயாளிகள் ஆகியோரின் முகவரிக்கு நேரடியாக சென்று தபால் வாக்கு பெறும் பணிகள் இன்று தொடங்கியது. இது தொடர்பாக புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான பூர்வாககார்க், வாக்களிக்க வர இயலாத வாக்காளர்களை கண்டறிந்து தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கும் வசதியை பயன்படுத்த விண்ணப்பித்தோரிடமிருந்து வாக்குகளை பெறும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதற்கென தனியாக 31 வாக்குப்பதிவு அதிகாரிகளுக்கு வாகனம் மற்றும் வாக்குப்பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திருவள்ளூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 1,02,400 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இன்று பறிமுதல் செய்தனர். திருவள்ளூரை அடுத்த ஒண்டிக்குப்பம் பகுதியில் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது இந்த ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்த விசாரணையின் போது பணத்தை கொண்டு சென்ற நபர் இருசக்கர உதிரி பாகங்கள் விற்பனை செய்ய கடை நடத்தி வரும் நபர் பொருட்களை சப்ளை செய்பவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்வதாக கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கப்பணத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளிடம் திருவள்ளூர் தேர்தல் அலுவலர் மதுசூதனன் முன்னிலையில் கருவூலத்தில் முறைப்படி ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவைப்படும் கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து முதற்கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 6 தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடியில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் 15 மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் கூடுதலாக 1,736 இயந்திரங்களை கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நெல்லையில் 180 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளது. தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 15 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல் ஆணையர் அன்பு தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகரில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகளை அவர் நேரில் ஆய்வு செய்தார். வெளி மாநிலங்களுக்கு தப்பி ஓடிய ரவுடிகளை கண்டறிய காவல் நிலையம் வாரியாக தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்கள் தேடப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரைச் சேர்ந்த ராணுவ வீரர் தாமஸ் வினோத் அசாமில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த ஞாயிறு அன்று அதே பகுதியில் உள்ள ஆற்றில் குளிக்க சென்று நிலை தடுமாறி ஆற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் சொந்த ஊரான மாரம்பட்டிக்கு கொண்டுவரப்பட்டு இறுதி சடங்குகள் ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது. இச்சம்பவம் அந்த கிராம மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.